உங்கள் வீட்டில் கொசு தொல்லை, ஈ தொல்லை, கற்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மழை காலம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை, கற்பாம்பூச்சி தொல்லை எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிங்கன்னா போதும், அந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு மூணு வகையாக வந்து நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வந்து அதில் எந்த டிப் வந்து ஈஸியாக எஃபெக்டிவாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் தோலெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க, அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வந்து எடுத்துட்டு கிரேட்டர் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு நல்லா துருவிக்கோங்க. நீங்கள் வந்து இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி திக்கான பேஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம கேரட் திருவுற அந்த கிரேட்டரில் கூட இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வந்து சீவி விட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த வெங்காய வாசனை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எறும்பு, பூச்சி, கருப்பாம்பூச்சி, பல்லிக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. இது கூடிய வந்து மிளகு பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகு வந்து பவுட்ரு இல்லைனா அதை நல்லா வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லை வச்சு நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கூட வந்து ஏதாவது சப்பாத்தி மாவோ இல்லை கடலை மாவோ ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து குட்டி குட்டி உருண்டைங்களாக வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது கூட வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அது வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணும். எலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் வாசனை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்செட் ஆயிரும். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி பால்ஸை வந்து மெயினாக கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் அடியில் போட்டு வைங்க, வாஷிங் மிஷின் கடியில் போட்டு வைங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு கருப்பாம்பூச்சி, பல்லி, எலியும் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஏன்னா இதை சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு வந்து அதோடய வயிறு வந்து அப்செட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் கிச்சனில், உங்கள் கவுண்டர் டாப்பில் எங்கெல்லாம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டு வைங்க. இப்போ வந்து நான் இங்கே காட்டன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காட்டனில் நம்ம பேலன்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு எந்த டிப் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்ககிட்ட வேப்பிலை எண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் அந்த காட்டனில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ஊறியிருக்கும். இப்போ வந்து நீங்கள் மேட்ச் பாக்ஸ் வச்சு பற்ற வச்சுருங்க. இப்போ இதை பற்ற வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த மூலையில் கொசு தொல்லை இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இதை கொண்டு வைக்கும் போது இதுக்குள்ளே இருக்கிற வாசனைக்கு கொசு, ஈ, எறும்பு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு உங்கள் வீட்டில் மூலையில், கிச்சனில், கவுண்டர் டாப்பில் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொசு தொல்லை, ஈ தொல்லைலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை வந்து வச்சு விடலாம். இந்த மாதிரி காட்டும் போது எந்த ஒரு இன்செக்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வராமல் இருக்கும்.
ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ரூம் ஃபுல்லாக காமிச்சிட்டு ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அது நல்லா எரியட்டும். எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கொசு தொல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் உரித்த போது அந்த தோலை வந்து தூக்கி போடாதீங்க, எடுத்து வைங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த டிப்புக்கு தான். இப்போ இதில் வந்து போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாக இருக்குது. இது நல்லா சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பபுள்ஸ் மாதிரி வரும் அது லைட்டாக. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இது கூட வந்து டெட்டால் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து சேர்க்க போகிறோம். டெட்டால் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு விதமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பாட்டில் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய ஜன்னல், உங்களுக்கு எங்கெல்லாம் ஜன்னல் இருக்கோ அந்த இடத்துல இந்த தண்ணியை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. நான் ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததுனால இந்த பாட்டில் வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது வெளியேந்து வரக்கூடிய பல்லி, கருப்பாம்பூச்சி, தேவையில்லாத பூச்சி, கொசு, ஈலாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காய வாசனை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எந்த ஒரு இன்செக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. கதவோட மூலையிலலாம் அந்த ஸ்ப்ரேயை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கார்னர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பல்லிலாம் இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீனோட மூலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். டைல்ஸோட கார்னர்லேயும் வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி விடலாம். ஏன்னா எறும்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும், எறும்பு தொல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்கு கண்டிப்பாக வரவே வராது. அதே மாதிரி நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதை ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கிச்சனில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி, ஈ தொல்லை, பல்லி தொல்லை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்கள் வீட்டை வந்து நீங்கள் மாப் போட்டு துடைக்கும் போது இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக வந்து சேர்த்து துடைச்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் மூளையிலலாம் வந்து எறும்பு தொல்லை இருக்கும், குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி தொல்லை இருக்கும், ஈ தொல்லை இருக்கும், கொசு தொல்லை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியா, வைரஸ், கிருமி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும். உங்களுக்கு வெங்காய வாசனைலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரவே வராது. கடையிலேருந்து காசு கொடுத்து கெமிக்கல் பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பாம்பூச்சி, பல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்கள் வீட்டை விட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.